மத்திய அரசு மேற்கொள்ளும் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்று ஜிஎஸ்டி வரி என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜிஎஸ்டி அமலுக்கு வருவதன் மூலம் நாடு பொருளாதார ஒருங்கிணைப்பு அடைந்துள்ளதாகவும், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் கூறினார். ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தியது மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையின் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்றாகும். ஜிஎஸ்டி அமலுக்கு வருவதன் மூலம் நாடு முழுவதும் பொருளாதார ஒருங்கிணைப்பு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாகும். இதுவரை நாட்டில் அரசியல் ரீதியிலான சுதந்திரம் மட்டுமே இருந்து வந்தது. ஆனால் இனிமே பொருளாதாரத்திலும் சுதந்திரம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய தருணத்தில் ஜிஎஸ்டி வரியை நடைமுறைக்கு கொண்டு வந்த அனைவருக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த கட்சிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய ஜிஎஸ்டி கூட்டத்தில் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கலந்து கொள்ளாதது துரதிருஷ்டவசமானது. ஜிஎஸ்டி வரி என்பது அனைவருக்கும் எளிதான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் அதனை கண்டு வியாபாரிகள் அச்சமோ குழப்பமோ அடைய வேண்டாம். மேலும் ஜிஎஸ்டி வரியில் வியாபாரிகள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அதில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்படும்.